ஜெயகோபால் கருடைய அரசு பள்ளி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றுறேன். எங்கள் பள்ளியில் இந்த மாதிரி எங்கள் கிரவுண்டில் விழுகிற விதையெல்லாம் எடுத்து நாங்கள் இந்த மாதிரி மரமாக பண்ணி சாம்பிள் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாம் டொனேட் பண்ணுவாங்க. இது வந்து எங்களுடைய பசுமைப்படி இதிலிருந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டுருக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் டொனேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஒரு உசிலம்பட்டி ஏற்றி இந்த மாதிரி இப்போ டொனேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபிஃப்டி சாம்பிள் விஜயகோபாலருடைய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பசுமை பணியின் சார்பாக என் பள்ளி மாணவிகள் கடந்த 10 ஆண்டுகளாக நாம் எங்கள் பள்ளியில் உள்ள நாவல் மரத்திலிருந்து கீழே உள்ள நாவல் வகைகளை எடுத்து சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 2000 சாப்ளிங்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறது ஐஇபிஎஸ்டி அப்படிங்கிற நிறுவனம் தான். சாப்ளிங்ஸை உருவாக்குறதுக்கு பேக்கெட்ஸும் சாயம் தராங்க. எவ்ரி இயர் எங்களுக்கு வந்து எடுத்துப்படுற சாப்ளிங்ஸை ஃப்ரீ பேங்க் அப்படிங்கிற அமைப்பு நிலை உணர்ச்சி வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுக்கு மேலாக இந்த ஏரியாவில் பசுமை சொந்த ஆட்டுக்கள் வருவாங்க. அவர் மூலமாக நாங்கள் அரசன் பண்ணுற ஒவ்வொரு செடியிலும் தமிழகத்தின் பல இலைகளில் பல இடங்களில் போய் நட்டு மரமாக வந்தது. இந்த நாளில் வந்து பணியிருக்கிற இந்த சாப்ளிங்ஸ் எல்லாம் கிருஷ்ணமட்டி கிராமத்தில் இருக்கிற இடத்துக்கு திரும்பப்படுறாங்க. கண்டிப்பாக அந்த இடமும் பசுமையான மாறுகிற நம்பிக்கை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். எங்களுடைய இந்த மிஷன் வந்து மாணவியுடைய மிஷன் வந்து கண்டிப்பாக நல்ல மிஷன் ஆகி தமிழகம் வந்து தலைசிறந்த மாநிலமாக பசுமையில் மிக சிறந்த மாநிலமாக இருக்கிற நம்பிக்கையோடு அனுப்பிச்சு வைக்கிறோம். அது பார்க்குற ஒவ்வொருவரும் இதே மாதிரி பசுமை மாறாக தமிழகம் உருவாக்க வேண்டும் என்று பள்ளி சார்பாக அதன் தலைமை அரசு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என்ன பண்ணலாம் சொல்லு, நீ தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு 12 ரூபாய்க்கு விட்டுருந்தாங்க, இப்போ அங்கே ஏற்றிட்டாங்க. நாட்டாங்க விலை அங்கே பா